வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் வந்து லியாஸ்ரீ. இந்த மூவியில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து ராகு. நான் வந்து ப்ளஸ் டூ நடிக்கிற கேர்ள் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு மனமதில் நடந்த ஒரு யதார்த்தமான ஸ்டோரி. மியூசிக் எல்லாமே வந்து மியூசிக் வந்து கோபாலகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் வந்து ராஜசேகரன். இந்த மூவி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன்னா ஒரு நடந்த ஸ்டோரி யதார்த்தமாக எப்படி நடந்ததோ அப்படி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூவி எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த மூவியில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து ராகு. நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிற கேர்ள் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்டிங் வைஸ் வந்து நிறையா கற்றுக்கிட்ட. இந்த மூவியில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து ராகு. இதில் வந்து நான் ப்ளஸ் டூ படிக்கிற கேர்ள் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். பார்க்க எல்லாம் வில்லேஜ் ஸ்கிரிப்டானனால பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து வில்லேஜ் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்கோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணி அந்த கெட்டப்பில் வந்து என்ன கொண்டு வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஊரில், ஆவரங்காடு என்ற ஒரு ஊரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறார் ராஜசேகர். திருப்பாச்சேத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே தான் அறிவாளெலாம் செய்கிறது. திருப்பாச்சின்னு ஒரு படம் கூட வந்தது. திருப்பாச்சேத்தி தான் சொல்லணும், பல பேர் சொல்ல தெரியாமல் திருப்பாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு தெற்கே ஆவரங்காடுன்னு ஒரு ஊர். அங்கே முத்துராக்குங்கிற வீரன் வாழ்ந்தான். இந்த சகோதரி கேட்டாரே, நல்லவனா கெட்டவனான்ட்டு ரெண்டும் கலந்தவன். ஒற்றைக்கை முத்துராக்குன்னு சொல்லுவாங்க, அவர் கையை வெட்டிக்கிட்டாங்க ஒரு கலவரத்தில். அதாவது மலையூர் மம்பட்டியான்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு இருந்தாரா என்னன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீரனை பற்றிய ஒரு வரலாற்றை உண்மையான நிகழ்ச்சியை எடுத்திருக்கிறார். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் அந்த சிச்சுவேஷனை சொல்லி பாட்டு எழுத சொன்னார், அதுதான் எனக்கு தெரியும். ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆனதுனால நினைவே இல்லை எனக்கு, இப்படி ஒரு படம் எழுதியிருக்கிறோம் அப்படின்ட்டு. அவர் தான் சொன்னார், காலமெல்லாம் உன் வழியில் காதலனும் பூவி இருப்பேன், காதலனும் சந்த மாட்டி நீங்கள் எழுதின பாட்டு தான் சார் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் போட்ட இசையமைப்பாளர் போட்ட மெட்டுக்கு பாட்டு எழுதினேன். படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படமும் வெற்றி பெற வேண்டும், பாடல்களும் பிரபலமாக வேண்டும். பாடல்கள் பிரபலமாகுவதற்கு உங்களை போன்ற ரசிகர்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி, எல்லா வகையிலும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ராஜசேகருக்கும் படக்குழுவினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சண்முகம் சார் அவர் இன்றைக்கி பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கிராமத்து படம், வட்டாரம் சார்ந்த படம் எடுக்கும் பொழுது இயல்பாக பண்ணணுன்றதுனால நிறையா இயல்பான வசனங்களில் இயக்குனர் வைக்கிறது சகஜம்தான். பட் அது வந்து சென்சாரில் சில சம்டைம்ஸ் மியூட் பண்ணுறாங்க, இல்லைனா ஏ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இருக்குது இயல்பாக வருகின்ற படங்களுக்கு. இந்த படத்துக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது தவிர்க்க முடியாதது தான், தர்ம சங்கடத்துக்குரியது தான். நிச்சயம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும். சண்முகம் சார் மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வளரணும், நிறையா பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். இன்றைக்கி புது புதுசாக நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு, நிறைய இளைஞர்கள் முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க, நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இந்த வளர்ச்சி தீரப்ப சார் சொன்ன மாதிரியும் சேகர் சார் சொன்ன மாதிரியும் நிறைய உருவாகி நிறைய இளைஞர்கள் ஹீரோ ஆகணுன்றது என்னோடய ஆசை. படத்தை பார்த்தோம்னா ரெண்டு சாங் பார்த்தோம், ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம். டைரக்டரை பற்றி பேசணும்னா முழு படத்தை பார்க்கணும். ஆனால் இத்தனோண்டு விஷயத்திலேயே அருமையாக அந்த கதையை சொல்லிட்டார். அதுக்காகவே அந்த டைரக்டரை நம்ம எல்லாரும் பாராட்டுற தகுதியான. அடுத்த ஆசை ஆர்ட் டைரக்டர் என் கண்ணில் முதல்ல படுறது இன்னொரு ஆர்ட் டைரக்டர் தான், என்னோடய அசோசியேட் பாலா. இதில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு திருவிழா பாடல் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது, அதில் ஆர்ட் டைரக்ஷன் தெரிஞ்சுது. இங்கே இருக்கிற பேனரில் ஆர்ட் டைரக்ஷன் தெரியுது. ஸோ படம் பூரா ஆர்ட் டைரக்டர் இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பாலாவோட வேலை எனக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த படம் ஆர்ட் டைரக்ஷனுக்காகவும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஹீரோவை பற்றி சொன்னார் சேகர் சார், உண்மை. ஒரு நல்ல ஃபயர் இருக்குது அவர்கிட்ட, ஒரு நல்ல ஃபயர் இருக்குது.
அந்த அந்த இளைஞர் வந்து ஷுவராக பெரிய லெவலில் முன்னேறுவாருங்கிறது என்னோட நம்பிக்கை. அவர் வாழ்க வளரணும். வீரமுத்து ராக், நல்ல தமிழ் பெயர். சாங்ஸில் ஒரு மூணு சாங் நல்லா இருந்துக்குன்னு சொன்னாங்க. ரெண்டு சாங்கா? இதுகிட்ட மூணு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று பிடிக்குது. அதான் ரெண்டு எனக்கு ஒன்று பிடிக்குது. என்ன கிடையாது, என் கருத்தை சொல்லக்கூடாதா? உனக்கு ரெண்டு பிடிச்சா எனக்கு மூணு பிடிக்குது. இந்த படம் நல்லா போகணும். எங்கள் சண்முகத்துடைய மனசுக்காக தம்பி டைரக்டர், யார் தம்பி? வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா பண்ணுங்க. ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. ஹீரோ வரலையா, வேறு இதுக்குள்ளே வேறு படத்துக்கு போயிட்டாரா? நல்லா இருக்கட்டும். சம்பளம் கொஞ்சம் ஏற்றிக்காதீங்க தம்பி. தம்பி சம்பளம் கொஞ்சம் அடக்கி. இப்போ பசங்க 3 கோடியா? இப்போ வந்திருக்க பிள்ளைங்க 1.5 வருஷம் ஆகலை, 2 வருஷம் ஆகலை, கேட்டால் 3 கோடின்றோம். அது காரணம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் தான். நான் தான் சொல்லிட்டேனே, பின்னால் போய் ஏற்றி விட்றாங்க. ஏற்றி விட்டு இவன் காணாமல் போயிடுறான். அங்கே தம்பி, ஹீரோக்கள் சாப்பிட போகிறது 3 வேளை தம்பி. கொஞ்சம் வயசானா மாத்திரை மட்டும்தான் சாப்பிட்றான். 1 வேளை சோறு சாப்பிட்றது இல்லை, என்னென்னமோ வியாதி வருது. அதனால் எதுக்கு கன்றா வாங்கி எங்கே வைக்கிறீங்க? எங்கே தான் தர்மம் பண்ண மாட்டேன்றீங்க? ஒரு எம்ஜிஆர் பண்ணார், வாழ்கிறார், இன்றைக்கும் வாழ்கிறார். எங்கே வைக்கிறீங்க? மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுத்தா அந்த மக்கள் பெருகி இன்னும் ஒன்று வாழைப்பான் என்பதை சொல்லி வீர முத்து ராக்கு நல்ல படமாக வர வேண்டும். அது ரொம்ப அழகாக ப்ரொசீட் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை வந்து ஒரு ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா உண்மையிலே அவருடைய நிர்வாகத்திறமையாக, நான் ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் தான், இருந்தாலும் அவருடைய நிர்வாகத்திறமையை பாராட்டணும். அதுக்கப்புறம் டைரக்டர் ராசேகர் சார், ஒரு ஒரு படம் எடுக்கிற, நானும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணதுனால ஒரு டைரக்டராக ஒரு படம் பண்ணுறப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி படம் பார்த்துட்டேன் நான். அவர் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காரு. உண்மையாக சொல்லணுன்னா ஒரு ரியலாக ஒரு வாழ்ந்த கேரக்டராக எப்படி பதிவு பண்ணணுமோ அந்த ரியலிசம் வந்து 100% இருக்கும் அந்த படத்தில். எனக்கு படம் நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப, 2 பாட்டு நம்ம கேட்டோம், நான் எல்லா பாட்டுமே பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மியூசிக் டைரக்டர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருடைய மியூசிக் கம்போசிங் எல்லாமே, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே. எல்லோரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதி இந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.